ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீணா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கோவக்காய் கிரேவி. இந்த கிரேவியை சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி தோசைக்கு கூட இது காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீணா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானோடனே இதில் கடலப்பருப்பை போட்டுக்கலாம். கடலப்பருப்பை போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. கடலப்பருப்பு லைட்டாக சேர்ந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க, அதை ஆட் பண்ணி வணக்கி விட்டுறலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ரெண்டு மீடியம் தக்காளி எடுத்துக்கங்க, அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க. இது காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க. இந்த கிரேவிக்கு நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணும்போது நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க. இதை நல்லா ஒரு 5 minutes வேக விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 tablespoon எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். எள்ளு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுருங்க. கால் கப் தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா கம்பைன் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுறலாம். ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. இதை நம்ம சைடில் வச்சிடலாம். இன்னொரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானோடனே அதில் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விடுங்க. கோவக்காய் அட்லீஸ்ட் இந்த எண்ணெயிலே நீங்கள் வணக்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes வந்து கோவக்காய் நல்லா வணங்கட்டுங்க. இப்போ பாருங்கள் கோவக்காய் நல்லா கோல்டன் கலரில் மாதிரி நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி அதுலேயும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கோவக்காய் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 to 10 minutes நல்லா இந்த கிரேவி கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள் இந்த கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் நம்ம ஒரு ஹேண்ட்ஃபுல் கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கோவக்காய் கிரேவியை நீங்கள் சாதம் சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி இட்லியோடையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீணா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.